ஜெயலலிதா மற்றும் அவரது தோழி சசிகலாவிற்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017 ஆம் ஆண்டு கொள்ளைச் சம்பவம் நடைபெற்றது. அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த எஸ்டேட் காவலாளி ஓம் பகதூர் கொல்லப்பட்டார். பின்னர் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்தனர். திரைப்படத்தை விஞ்சும் வகையிலான சம்பவங்கள் நிறைந்த இந்த வழக்கு அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டிருந்தது. திமுக ஆட்சி அமைந்ததும் கொலையாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் வேகம் எடுத்தன. வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் வழக்கின் விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த உதவி ஆணையர் கனகராஜ் என்பவரிடம் அண்மையில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் சசிகலா மற்றும் எடப்பாடியைச் சேர்ந்த ஜோசியர் ஒருவரை விசாரிக்க திட்டமிட்டுள்ள சிபிசிஐடி போலீசார் இதற்காக அவர்களுக்கு ஓரிரு நாட்களில் சம்மன் வழங்கவும் முடிவு செய்துள்ளனர். திருப்புத்தூர் பேருந்து நிலையம் பகுதியில் கோடை காலத்தையொட்டி திமுக சார்பில் நீர்மோர்பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. வேலூர் மேற்கு மாவட்ட துணைச் செயலாளர் டி கே மோகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு நீர்மோர்பந்தலை திறந்து வைத்தார். தொடர்ந்து அவர் பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, பழ வகைகள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை, ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் வீராணம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வீராணம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு வளர்ச்சி நிதியிலிருந்து 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதற்கான அடிக்கல் நாட்டும் பணியினை தெற்கு மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன், தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அப்போது மாவட்ட சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஷேக் முகமது, வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பழகன், ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஓழல்லூர் கிராமத்தில் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி கோவிலில் கோ பூஜை, யாகசாலை ஆராதனம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்டது. தொடர்ந்து வரும் 3ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்று தீமிதி வசந்த விழா நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதனன், ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம், ஊராட்சித் தலைவர் பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனா்.